பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் சகோதரர் ஷாபாஸ் ஷெரீப் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானின் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவருமான ஷாபாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சுமார் 42 மில்லியன் டாலர் அளவிற்கு முறைகேடாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அந்நாட்டு தேசிய பொறுப்புக் கழகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இதில் 117 முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தேசிய பொறுப்புக் கழகத்தின் ஆலோசகர் கூறியுள்ளார். இதில் அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த நிறுவனங்கள் மூலம் இந்த முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து லாகூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இருவர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு அவரது ஜாமீன் மனுவை நிராகரித்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.